மதுரைக்கு வணக்கம். இது பத்த வச்சுட்டு ஏ ப்ராடக்ட். இது எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு ஆளு ரொம்ப குஷியா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்ப தான் இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சு. அவங்க செலவு பண்ணி ஆறாம் வாரமா அவங்க மண்டபத்தை ரெடி பண்ணா இவர் எவ்வளவு ஹாப்பியா கிளம்பி போறாரு. அதுதான், அதாவது யார் யாருக்கு என்னென்னன்னு அவன் எழுதி வச்சிருக்கா சார். நீங்க வந்து யாருக்கோ ஒருத்தருக்காக அதை ரெடி பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை இந்த மனுஷன் யூஸ் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்கு. இப்போ தெரியும் எல்லாருக்கும் இவர் இத்தனால நம்ம வந்து தப்பாக எடை போட்டோம். இவர் சும்மா வந்து அள்ளி போட்டு சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இல்லை, வேறு எதையும் யோசிச்சுக்கிட்டே ஆழ்ந்த சிந்தனையில் தான் அள்ளி போட்டு அரைச்சிருக்காரு. அதோடய வெளிப்பாடு தான் இப்போ கொஞ்சம் விபரீதமாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு இதே அளவுக்கு மனுஷன் எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாரா அப்படின்னா தெரியாது. ஏன்னா அடுத்த ஒரு அறிவிப்பு வர்ற வரையும் கொஞ்சம் ஒரு மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அவங்களுக்கு இருப்பார். ஓகே, ஆனால் ரெண்டு பேரும் அடிச்சுக்க கூடாதுல, அவங்களுக்கு உடனே குஷி ஆயிடுறாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க சார், அரசியல் பண்ணுறது கூட ஈஸி சார், ஆனால் அதை வச்சு மீம்ஸ் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார், எவ்வளோ உழைக்கணும் தெரியுமா சார். ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு படத்தை வச்சு சொல்ல வர்ற கருத்தை இது தாண்டான ஆசை அந்த கருத்தை அப்படின்னு சொல்லாமலே புரிய வைக்கிறது. அதாவது எவ்வளோ தான் கத்தி சொன்னாலும் பேசி சொன்னாலும் சில பேருக்கு புரியாது. அப்படிப்பட்டவன் கூட இந்த மீமை பார்த்துட்டா அவனுக்கு புரிஞ்சுட்டா பட்டு சிரிச்சுட்டு போயிடுவான், முக்கால்வாசி புரியும். அந்த அளவுக்கு தான் எழுத படிக்க தெரியாதவங்க கூட மீம்ஸை பார்த்து படிக்க கற்றுக்கிட்டானா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மீம்ஸ் இது, அற்புதமான ஒரு மீம்ஸ். மொத்தத்துக்கு மூணே வார்த்தை, ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று இபிஎஸ், இன்னொன்று ஏடிஎம்கே. அதாவது இப்போ இந்த நடந்த இந்த மொத்த ஹிஸ்டரியையும் அதை ஒட்டு மொத்தமாக இவங்க இப்போ எப்படி புரிய வச்சுருக்காங்க தெரியுமா? அலேக கஷ்டப்பட்டு தூக்கி தலையில் வச்சுருக்காராம் ஐயா ஓபிஎஸ். அதைத்தான் இவன் சொல்கிறான், நான் சொல்ல கிடையாது. எப்படியோ தாங்கி பிடிச்சி தலைக்கு மேலே தாங்கி பிடிச்சி, அதாவது இந்த பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் குழந்தைய தூக்கி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த கணக்காக நின்றுக்கிட்டு இருக்கப்ப பின்னாலேருந்து நைஸாக வந்து அலேக தூக்கிட்டு ஓடினா விட்டுருவோமா நாங்கள், விரட்டி பிடிச்சிட மாட்டோம், எவ்வளோ தூரம் ஓடுவாடி ஏய் நின்று ஓடாத அப்படின்ற மாதிரி தான் அந்த காட்சி. அது அந்த படத்தில் அவங்க வேறு என்னைக்கோ எடுத்து வச்சுருப்பாங்க, அதே மாதிரி திருஷ்டி சுற்றி அதை உடைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூசணிக்கா மேலே இருக்க அந்த சில்லறைக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிடுவான், அந்த படத்தோட கதை எப்படி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மொத்த பூசணிக்காயமே நாங்கள் தூக்கிட்டு போயிடுறோம். ஏன் அவர் கூட நினச்சிருக்கலாம், அண்ணனுக்கு எவ்வளோ நாள் தான் அவரே பிடிச்சிருக்காரு, வயசாயிடுச்சு கை வலிக்கும், கொஞ்ச நாள் அந்த பாரத்தை நம்ம தாங்கலாமே அப்படின்னு கூட ஐயா நினச்சிட்டு தூக்கியிருக்கலாம். அந்த நல்ல எண்ணம் இந்த ஐயாவுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும்டா உங்கள் குசும் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னாலும் இவங்க சேர விட மாட்டாயே போல சார், சேர தூக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும். அதோட உங்கள் ஆசை என்னன்னா இப்போ திருதிருப்புன்னு ஒரு ரெண்டு பேரோட ஒரு போஸ்ட் வந்து பயங்கரமாக கம்பைன் பண்ணி வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு புது காம்போவையே இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. சைனாக்காரன்லாம் என்ன காம்போ பண்ணுறான், நூடுல்ஸு பக்கோடை இதானே, இந்த மாதிரி ஒரு காம்போ யாராவது பண்ண முடியுமா? சின்ன கவுண்டரு தேவர் மகள், இவங்க படத்தை தான் கம்பேர் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவங்க வந்து வெள்ளந்தி பிள்ளைங்க. இவங்க ஏன் இதை கம்பேர் பண்ணுறாங்க, எதுக்கு இதை கம்பேர் பண்ணுறாங்கன்னா, அந்த காலத்தில் சின்ன கவுண்டர் பெருசாக கலெக்ஷன் அழிச்சா இல்லை தேவர் மகன் கலெக்ஷன் அழிச்சா, சின்ன கவுண்டரில் நடித்த அவருக்கு பெருமையா இல்லை தேவர் மகனாக நடித்த இவருக்கு பெருமையா, இந்த ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு? ஆனால் ரெண்டு பேருமே ஓஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே அவங்கவுங்களால் எவ்வளவு வசியப்படுத்த முடியுமோ, யார் யாரை வசியப்படுத்த முடியுமோ, அவங்களுக்கு இருக்கிற திறமையை காமிச்சு அவங்கள தன் பக்கம் இழுத்துக்கிறதுல ரெண்டு பேருமே கில்லாடிகள்.
அந்த ரெண்டு பேருமே, இந்த ரெண்டு பேர்ல இப்ப யாரு பெஸ்ட், ஒரு வேளை இந்த ரெண்டு பேர்ல யாரையாவது ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும், யாராவது ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யார தேர்ந்தெடுப்பீங்க? நான் சொல்றது சின்ன கவுண்டர் படத்தையும் தேவர் மகன் படத்தையும் பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க போட்டாங்க, ஏன்னா ரெண்டு படமுமே என்னோட ஃபேவரட் படம். அதில் கவுண்டர் வந்து பம்பரை விடும் போதும் சரி, இல்லை தேவர் வந்து கம்பு சுத்தும் போதும் சரி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரெண்டு விஷயமே ரொம்ப பிடிக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஏன்னா ரெண்டு பேருமே அடிப்படையில் மக்களுக்கு நல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த ரெண்டு பேரில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்றத நீங்களே சொல்லிக்கலாம். நம்ம முக்கியமான ஒரு விஷயம், பக்கத்தில் பிட் அடிக்கக்கூடாது, பார்த்து எழுதக்கூடாது, யார்கிட்டையும் ஒப்பீனியன்லாம் கேட்கக்கூடாது. உங்கள் மனசுக்கு இந்த ரெண்டு பேரில் யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏப்பா இப்படி அடிச்சுக்கிறிய, ஆள் இல்லாத ஆட்டோவை போயிட்டு இந்த குத்து குத்துற, நான் தான் எப்பயோ உங்களை தூக்கிட்டு வந்துட்டேன்னு நீங்கள் சும்மா இருக்கிற சேருக்கு ஏன் ஆசைப்பட்டுருக்கீங்க? நீங்கள் என்ன தான் அந்த சேரில் உட்காந்தாலும் நான் சொல்கிறதுல தான் நீங்கள் கையெழுத்து போட போகிறேன், நான் சொல்கிறது அதை ஆணி கேட்க போகிறேன். எப்படியோ ஓன்றேந்து ஒரு நாள் மொத்தமாக அந்த ஆட்டோவை தூக்கிட்டு போக போகிறேன். ஏன் தம்பி இப்படி அடிச்சுக்கிறிய? தம்பி, கட்சின்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், ஆனால் நீங்கள் அப்படியா? என்றைக்குமே நம்ம கூட நமக்கு கிட்டையே இருக்கிற ஆள் இல்லையா? உங்களை வந்து நீங்கள் எப்படி அடிச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு தாய் உள்ளத்தோட அங்கே தலைமையிலேருந்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி லோக்கல் தலைமையில் எஸ்டிடி ஐஎஸ்டி தலைமையிலேருந்து பாவம் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கலாம். எதுக்கு இப்போ இந்த பிள்ளைங்க கோக்கோ ஆடிக்கிட்டு இருக்கு? டயர்டாயிராதா, வேர்க்காதா? அதுக்கப்புறம் டயர்டாகி குளுக்கோஸ் குடிச்சு மறுபடியும் தெம்பா. எப்படி இப்போ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஒரு வேளை இப்போ அவங்க பஞ்சாயத்து பண்ண வந்தானா? நான் என்ன சொல்கிறேன், அவங்க பஞ்சாயத்து பண்ண வந்தானா? நீங்களும் வேண்டாம், அவங்களும் வேண்டாம். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான மனசு வருத்தமும் வரக்கூடாது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், நம்மக்கிட்ட ஒரு படித்த புள்ள இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் அந்த புள்ள உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக வேற இருக்குது. உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கும், கண்கலங்காமல் பார்த்துக்கும். அந்த புள்ளைய நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு வைங்களேன், அடிக்கடி உங்களை படகு சவாரி கூட்டிகிட்டு போகும், நிறையா கதையெல்லாம் சொல்லும், எவ்வளவோ அதாவது நீங்கள் என்ன பேசணுன்றதை முதற்கொண்டு அந்த பிள்ளைக்கு எழுதி கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு ஒன்று எழுதி கொடுத்துருவோம். அப்போ எல்லாருமே உங்களை பற்றியே பேசுவாங்க இல்லைங்களா? அந்த புள்ள பேர் நல்ல கலையான புள்ள, இங்கே தான் பக்கத்து ஸ்டேட்டில் நல்ல பெரிய பொசிஷனில் இருந்துச்சு. அந்த புள்ளைய கொண்டாந்து இதுக்கு முன்னே அது அதுலேயும் வரப்பாக இருக்குது, சிங்கம்லாம் பேர் எடுத்த புள்ள, அது எந்த ஊர் சிங்கம், கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு சிங்கம்ப்பா. அந்த சிங்கத்தை கொண்டாந்து உங்கள் ஆஃபீஸில் உட்கார வச்சேன்னா அது உங்களையும் சரி உங்கள் ஆஃபீஸையும் சரி கண்களுக்காக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்களோ? ஒருவேளை ஐயா மறுபடியும் பூந்தமல்லி முடிச்சுட்டு நேராக ஒரு மன அமைதிக்காக பீச்சுக்கு போகிறாருன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக காற்றாட உட்காந்து கண்ணை மூடி நமக்கு என்ன அன்கான்சியஸ் இந்த உடம்புலேருந்து பிரிஞ்சு வெளியில் வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போய் நம்ம என்ன நடக்குது அப்படின்னு நினச்சி அம்மாவோட கொஞ்சம் நேரம் ஆனந்தமாக உரையாடிட்டு வரலான்னு போனால் ஒருத்த எவ்வளோ நக்கள் பார்த்துங்க அவனுக்கு. அவன் சொல்கிறானா, அந்த மனுஷன் வருவார், அம்மா சொல்கிறாங்களாம், அந்த மனுஷன் வருவார், வந்தால் இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லி. ஏன்டா என்னை இன்னமும் தொந்தரவு பண்ணுற, இங்கே கூட வாய நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்க, ரொம்ப உங்களுக்கு அவ்வளோ அக்கறையாக தான் கூட தான் வந்து படுத்துக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. அவங்க வந்து நினைக்கிறதா வந்து சின்னதாக ஒரு தகவல் நினச்சி பாருங்கள். இப்போ நீங்கள் அடிச்சுக்கிறீங்கள அந்த ஆஃபீஸு, இதுக்கு முன்னாடி எப்போ கடைசியாக இருந்தது? இந்நேரம் அந்த அம்மாவை மட்டும் அங்கே இருந்திருக்கணும், கார்டன்லேருந்து கனியேன்னு ஒரு குரல் வந்திருக்கோம் ஃபோனில், என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு ஒரு சவுண்டு வந்திருக்கும், எவ்வளோ அதாவது ஒரு பின் ட்ராப் சைலன்ஸு மாதிரி தெரியுமா, டயரில் காற்று போனால் கூட புஷ்ஷுன்னு போகாது, புஷ்ஷுன்னு தான் போகும். அந்த அளவுக்கு அந்த அம்மா வச்சுருந்தாங்க.
இன்னும் இவ்வாறுக ஆள் ஆளுக்கு பம்பை கொண்டாந்து இஷ்டத்துக்கு காசு அடிச்சுட்டு இருக்கிய. நடக்கட்டும், என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம். நன்றி.